ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். 2023 and 2024 இந்த பீரியடில் பார்த்தோம் அப்படின்னா இம்பார்ட்டண்டான கமிட்டிஸ் அண்ட் கமிஷன்ஸ் இதை பற்றி தான் பார்க்க போகிறோம். மத்திய அரசு மற்றும் மாநில அரசுகள் அமைத்த முக்கியமான குழுக்கள் மற்றும் கமிஷன்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேவா? நிச்சயமாக கமிஷன்ஸ் பற்றி குழுக்கள் பற்றியும் கேள்விகள் அப்படிங்கிறது வரும். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு பார்க்கலாம். டிவி சோமநாதன் குழு அரசு ஊழியர்களுக்கான தேசிய ஓய்வூதிய முறையை மறு ஆய்வு செய்ய டிவி சோமநாதன் அவர்களின் தலைமையில் மத்திய அரசு வந்து ஒரு குழு வந்து அமைத்திருப்பாங்க. ஓகேவா? டிவி சோமநாதன் குழு. கேள்வி வந்து எப்படி கேட்பாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, அரசு ஊழியர்களுக்கான தேசிய ஓய்வூதிய முறையை மறு ஆய்வு செய்ய யார் தலைமையில் குழுவினை மத்திய அரசு அமைத்தது அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. ஆன்சர் வந்து டிவி சோமநாதன். ஓகேவா? ரெண்டாவது பார்க்கலாம். மிஹர்ஷா குழு மத்திய நீர் ஆணையம் மற்றும் மத்திய நிலத்தடி நீர் வாரியம் ஆகியவற்றின் செயல்திறனை மதிப்பீடு செய்ய மிஹர்ஷா அவர்களின் தலைமையில் குழு ஒன்றினை மத்திய அரசு வந்து அமைத்திருக்கும். ஓகேவா? ஸோ மிஹர்ஷா அவர்களுடைய தலைமையில் எதற்காக குழு அமைத்தாங்க அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா, மத்திய நீர் ஆணையம் மற்றும் மத்திய நிலத்தடி நீர் வாரியம், ஸோ இதோட செயல்திறனை மதிப்பீடு செய்யறதுக்கு தான் இந்த குழு வந்து அமைத்திருப்பாங்க. இதுவுமே வந்து மத்திய அரசு அமைத்திருக்கும். ஓகேவா? அடுத்த குழு பார்க்கலாம். ராஜ்நாத் சிங் குழு. வடக்கு எல்லை பகுதிகளில் உட்கட்டமைப்பு திட்டங்களை விரிவுபடுத்த ராஜ்நாத் சிங் அவர்களின் தலைமையில் குழு ஒன்றினை மத்திய அரசு வந்து அமைத்திருக்கும். ஓகேவா? ஸோ வடக்கு எல்லை பகுதிகளில் உட்கட்டமைப்பு திட்டங்களை விரிவுபடுத்த ராஜ்நாத் சிங் அவர்களோட தலைமையில் ஒரு குழு வந்து அமைத்திருக்காங்க. ஓகேவா? ஸோ கொஸ்டின் வந்து, வடக்கு எல்லை பகுதிகளில் உட்கட்டமைப்பு திட்டங்களை விரிவுபடுத்த யார் தலைமையில் மத்திய அரசு குழுவினை அமைத்ததுன்னு சொல்லிட்டு கேட்பாங்க. ஆன்சர் வந்து ராஜ்நாத் சிங் குழு. ஓகேவா? ஸோ மொத்தமாக வந்து ஒரு 20 குழுக்கள் அப்படிங்கிறது இருக்கும். ஸோ எல்லாத்தையுமே வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகேவா? அடுத்ததாக பார்க்கக்கூடியது அனுசியா ஒய்ஹே குழு அப்படிங்கிறது. மணிப்பூர் வன்முறைக்கு தீர்வு காண அனுசியா ஒய்ஹே அவர்களோட தலைமையில் ஒரு குழு வந்து மத்திய அரசு அப்படிங்கிறது அமைத்திருக்கும். ஓகேவா? ரொம்பவே முக்கியமான ஒரு குழு அனுசியா ஒய்ஹே குழு. மணிப்பூர் வன்முறைக்கு தீர்வு காண இந்த குழு வந்து மத்திய அரசு இது பண்ணியிருக்கும். ஓகேவா? அடுத்த குழு வந்து பார்க்கலாம். சுல்தான் அகமது இஸ்மாயில் கமிட்டி. ஓகேவா? சுல்தான் அகமது இஸ்மாயில் கமிட்டி. காவிரி டெல்டாக்களில் ஹைட்ரோ கார்பன் திட்டங்களால் ஏற்பட்ட பாதிப்பை ஆராய பேராசிரியர் சுல்தான் அகமது இஸ்மாயில் அவர்களுடைய தலைமையில் ஒரு குழு அமைத்திருப்பாங்க. ஓகேவா? ஸோ இது வந்து காவிரி டெல்டா பகுதிகளில் ஹைட்ரோ கார்பன் திட்டங்களால் ஏற்பட்ட பாதிப்பை ஆராய தான் இந்த குழு வந்து அமைத்திருப்பாங்க. ஓகேவா? அடுத்தது நீதிபதி சிடி செல்வம். காவல்துறை மற்றும் மக்களிடையே உறவுகளை மேம்படுத்த சென்னை உயர்நீதிமன்றத்தில் முன்னாள் நீதிபதி சிடி செல்வம் அவர்களோட தலைமையில் இந்த புதிய காவல் ஆணையம் அப்படிங்கிறத அமைத்திருப்பாங்க. ஓகேவா? அடுத்தது அஜய் லம்பா குழு. மணிப்பூர் வன்முறையினை விசாரிக்க அஜய் லம்பா அவர்களின் தலைமையில் மத்திய அரசு வந்து ஒரு குழுவினை அமைத்திருக்கும். அடுத்தது ராம்நாத் கோவிந்த் குழு. இது வந்து எல்லாருக்குமே தெரிந்தது தான். ஒரே நாடு ஒரே தேர்தல் பற்றி ஆய்வு செய்வதற்காக முன்னாள் பிரசிடெண்ட் ராம்நாத் கோவிந்த் அவர்களுடைய தலைமையில் மத்திய அரசு வந்து ஒரு குழுவினை அமைத்திருக்கும். ஓகேவா? ஒரே நாடு ஒரே தேர்தல், ராம்நாத் கோவிந்த் அவர்கள். அடுத்தது திருப்புகழ் கமிட்டி. சென்னையில் வந்து மழைநீர் தேங்காத வகையில் நிரந்தர தீர்வு காண ஓய்வு பெற்ற ஐஏஎஸ் திருப்புகழ் அவர்களோட தலைமையில் ஒரு குழு வந்து அமைச்சிருப்பாங்க. ஓகேவா? ஸோ எதற்காகன்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, சென்னையில் வந்து மழைநீர் தேங்காத வகையில் நிரந்தர தீர்வு காண திருப்புகழ் அவர்கள் தலைமையில் ஒரு குழு அமைத்திருப்பாங்க. அடுத்தது சந்துரு கமிட்டி. ஓகேவா? நீதிபதி சந்துரு கமிட்டி. ஆன்லைன் ரம்மி விளையாட்டு குறித்த அவசர சட்டம் தொடர்பான பரிந்துரைகளை அளிக்க ஓய்வு பெற்ற சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி கே சந்துரு அவர்களின் தலைமையில் தான் இந்த குழு வந்து அமைத்திருப்பாங்க. ஓகேவா? ஆன்லைன் ரம்மி விளையாட்டு குறித்த அவசர சட்டம் தொடர்பான பரிந்துரைகளை அளிக்க ஓய்வு பெற்ற சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி கே சந்துரு அவர்களின் தலைமையில் இந்த குழு வந்து அமைத்திருப்பாங்க. ஓகேவா? ஸோ ரொம்பவே ஒரு இம்பார்ட்டண்ட்டான கமிட்டி தான் கே சந்துரு கமிட்டி அப்படிங்கிறது. அடுத்தது வந்து டேவிடார் குழு அப்படிங்கிறது. தமிழகத்தில் ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தை செயல்படுத்தும் போது அனைத்து வழிகாட்டுதல்களும் பின்பற்றப்பட்டதா என ஆய்வு செய்வதற்காக இந்த குழுவை வந்து தமிழக அரசு அப்படிங்கிறது அறிவிச்சிருக்கும். ஓகேவா?
தமிழகத்தில் ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தை செயல்படுத்தும் பொழுது அதோட வழிகாட்டுதல்கள் அனைத்து வழிகாட்டுதல்களும் பின்பற்றப்பட்டதா என ஆய்வு செய்ய ஒற்றை உறுப்பினர் குழுவை தமிழக அரசு அமைத்துள்ளது. அதுதான் வந்து இந்த குழு, டேவிடார் குழு. அடுத்தது சந்துரு கமிட்டி. தமிழக பள்ளிகளில் ஜாதி வேறுபாடு களைவதற்காக வழிமுறைகளை வகுக்கும் நீதிபதி சந்துரு அவர்களின் தலைமையில் தான் இந்த கமிட்டி அமைத்திருப்பாங்க. ஓகேவா? ஸோ சந்துரு அவர்கள் தலைமையில் இரண்டு கமிட்டி அமைச்சிருப்பாங்க. ஒன்று வந்து தமிழக பள்ளிகளில் சாதி வேறுபாடு களைவதற்காக வழிமுறைகளை வகுக்கிறதுக்கு இவர்கள் தலைமையில் வரும் குழு அமைத்திருப்பாங்க. இன்னொன்று வந்து ஆன்லைன் ரம்மி விளையாட்டு தொடர்பானது. ஓகேவா? ஸோ அந்த ஆன்லைன் ரம்மி விளையாட்டு தொடர்பான அவசர சட்டம், ஸோ ரெண்டுத்துக்குமே வந்து நீதிபதி சந்துரு அவர்கள் தலைமையில் தான் கமிட்டி வந்து அமைத்திருப்பாங்க. ஓகேவா? ஆன்லைன் ரம்மி விளையாட்டு குறித்த அவசர சட்டம் தொடர்பான ஒரு குழு. இது வந்து தமிழக பள்ளிகளில் சாதி வேறுபாடுகளை களைவதற்கான குழு. ஓகேவா? அடுத்தது வந்து கலையரசன் கமிட்டி. அரசு பள்ளி மாணவர்களுக்கு மருத்துவ படிப்பில் தனி ஒதுக்கீடு, அதாவது 7.5% 7.5% வழங்க ஆய்வு செய்யும் குழுவை, அதாவது அரசு பள்ளியில் படித்த மாணவர்களுக்கு இந்த மருத்துவ படிப்பில் வந்து தனி இடஒதுக்கீடு வழங்க ஆய்வு செய்யும் குழுவோட தலைவராக தான் ஓய்வு பெற்ற நீதிபதி கலையரசன் அவர்கள் தலைமையில் ஒரு குழு வந்து அமைத்திருப்பாங்க. ஓகேவா? அரசு பள்ளி மாணவர்கள் மருத்துவ படிப்பில் சேர்வதற்கு அந்த இடஒதுக்கீடு தொடர்பான குழு. ஸோ அதற்கு வந்து யார் தலைவர்னு கேட்டாங்கன்னா கலையரசன் அப்படிங்கிறவர். அடுத்தது முருகேசன் கமிட்டி. இது வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். ஓகேவா? 2022-23 மாநில கொள்கையை உருவாக்க ஓய்வு பெற்ற நீதிபதி முருகேசன் அவர்களின் தலைமையில் வந்து ஒரு குழுவை தமிழக அரசு அப்படிங்கிறத அறிவிச்சிருக்கோம். ஓகேவா? 2022-23 மாநில கல்வி கொள்கையை உருவாக்க மாநில ஓய்வு பெற்ற நீதிபதி முருகேசன் அவர்களின் தலைமையில் ஒரு குழுவை தமிழக அரசு அமைத்துள்ளது. ஓகேவா? அடுத்தது நிதி கரை குழு. ஓகேவா? அது இது எதுக்காக அப்படின்னா, இது வந்து மத்திய அரசு அமைத்த ஒரு குழு ஆகும். இது வந்து பருப்பு இருப்பை கண்காணிக்க நிதி கரை அவர்களோட தலைமையில் குழு வந்து அமைச்சிருப்பாங்க, நிதி கரை. ஓகேவா? லாஸ்ட்டை வந்து பார்த்தோம் அப்படின்னா பொருளாதார கமிட்டி. ஸோ இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஐந்து உறுப்பினர்கள், ஐந்து பேர் வந்து தேர்வு செய்திருப்பாங்க. ரகுராம் ராஜன், இந்திய ரிசர்வ் வங்கியோட முன்னாள் ஆளுநர். எஸ்தர் டஃப்ளோ அப்படிங்கிறவர். ஓகேவா? நோபல் பரிசு பெற்ற அமெரிக்க பொருளாதார நிபுணர். அடுத்து வந்து அரவிந்த் சுப்பிரமணியன், ஒன்றிய அரசின் முன்னாள் தலைமை பொருளாதார ஆலோசகர். ஜீன் ட்ரெஸ் அப்படிங்கிறவர் வந்து ராஞ்சி பல்கலைக்கழகம் மற்றும் ஸ்கூல் ஆஃப் எக்கனாமிக்ஸ் அப்படிங்கிறது. அடுத்தது டாக்டர் எஸ் நாராயணன், ஒன்றிய அரசின் முன்னாள் நிதித்துறை செயலாளர். ஸோ இவங்க ஐந்து பேரும் தான் இந்த கமிட்டியில் நியமிக்கப்பட்டிருப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகேவா? ஸோ ரொம்பவே முக்கியமான குழுக்கள் வந்து நம்ம பார்த்துருக்கோம். ஸோ எக்ஸாம்ஸில் நிச்சயமாக கமிட்டியிலேருந்து கேள்விகள் அப்படிங்கிறது இடம்பெறும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேவா? ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.